Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This is your friend Saranya and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம YouTube channel General English and Banking by Saranya. And இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மொழியை நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம அந்த வார்த்தைகளை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். வார்த்தைகளுக்கு அடிப்படை என்னது? ஸ்பெல்லிங்ஸ் தானே. அந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லா வார்த்தைக்கும் நமக்கு எல்லா நேரத்துலையும் தெரியும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. ஸோ அந்த ஸ்பெல்லிங்ஸ் தெரியாத நேரத்தில் நம்ம எப்படி எப்படிலாம் அந்த வார்த்தைக்குரிய ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்குரிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்பெல்லிங் ரூல்ஸ் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதை நிறைய இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதில் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன டிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப் என்ன அப்படின்னா, இப்போ குவிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா QUICK குவிக். அப்போ க்யூக்கு அடுத்தது வர்றது யூவாக மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த லெட்டரும் க்யூவை ஃபாலோ பண்ணாது. நீங்கள் எந்த வார்த்தை வேணால் எடுத்துக்கோங்க, க்யூக்கு அப்புறம் யூ மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், குவிக், குவாலிட்டி, குவீன், குவிட். இந்த மாதிரி எந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு க்யூக்கு அப்புறம் யூ மட்டும்தான் வரும், வேறு எந்த லெட்டரும் வராது. ஸோ இதுதான் உங்களுக்குரிய ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கடுத்தது எஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணவே பண்ணாதுங்க. ஒரு காலத்துலேயும் எக்ஸுக்கு அப்புறம் சி மட்டும்தான் வரும், எக்ஸ் வராது. ஐ மீன் எக்ஸுக்கு அப்புறம் எஸ் வராது, வேறு எதாவது லெட்டர் தான் வரும். அந்த எக்ஸ் அந்த சவுண்டை வந்து நமக்கு இது பண்ணுறது வந்து சி அப்படிங்கிற லெட்டர் தான் அந்த சவுண்டை நமக்கு எஸ் மாதிரி கொடுக்குது. ஆனால் எக்ஸுக்கு அப்புறம் ஒரு பொழுதும் நமக்கு எஸ் ஃபாலோ பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்களேன், எக்ஸசைஸ், எக்ஸைட். இந்த மாதிரி நீங்கள் என்ன வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எக்ஸுக்கு அப்புறம் சி தான் வருது, ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்ச ரெண்டு டிப்ஸ். என்னங்க இன்றைக்கி இந்த ரெண்டு டிப்ஸை கேட்டிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வேர்ட் ஆஃப் த டே. வேர்ட் ஆஃப் த டேயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அபேண்டன். ABANDON, அபேண்டன். அபேண்டன் அப்படின்னா கைவிடுறது அப்படின்னு அர்த்தங்க. அதாவது ஒருத்தங்க ஒரு பழக்கத்தை கைவிடுறாங்களோ, இல்லை வந்து ஒருத்தங்க வந்து ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்துட்டு அதை நம்ம கைவிடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அபேண்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ அபேண்டன்ட் த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்னா ஸ்மோக்கிங் பண்ணுற ஹேபிட்டை அவங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அபேண்டன் அப்படின்ற சொல்லுக்கு கைவிடுறது அப்படிங்கிறது பொருள். ஷீ வாஸ் அபேண்டன்ட் சைல்டு அப்படின்னா கைவிடப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் இன்பாக்ஸில் வர நோட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.